வணக்கம். அமீரக வலையொளி யூடியூப் சேனலுக்கு என் வாழ்த்துகள். ஓராண்டு கடந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த யூடியூப் சேனல் தமிழக மக்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி தருகிற நல்ல காட்சிகளை ஒளிபரப்புகிற காட்சி ஊடகமாக இருக்க வாழ்த்துகிறேன். அமீரக வலையொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் வளர பிரார்த்தனைகள். அமீரக வலையொலி நண்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும் என்றான் பாரதி. தேமதுர தமிழோடு தென்மதுரை தமிழையும் உலகின் மூளை முடுக்கெல்லாம் பரவச் செய்து எங்கள் மனதிலும் இந்த அரங்கிலும் அரியணையிட்டு அமர்ந்திருக்கும் தங்க நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பல்சுவை கருத்துக்களையும் நகைச்சுவை கேப்சூலுக்குள் திணித்துக் கொடுத்து எங்கள் விழா காலங்களையெல்லாம் விசேஷ காலங்களாக மாற்றும் அன்பிற்கும் மரியாதைக்கும் குரிய ராஜா சார் அவர்களே, பட்டிமன்றத்தில் வாதம் செய்யும் பேச்சாளர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். எதிரணியை வதம் செய்து அவர்களை வீட்டிற்கு அனுப்பும் வல்லமையும் சொல்வன்மையும் கொண்ட பாரதி மேடம் அவர்களே. அது என்ன வதம் செய்யுது? பேச்சு வதம். யா இந்த தமிழ் பேச்சை கேட்க போக்குவரத்து நெரிசலையும் பற்றி கவலைப்படாமல் இங்கு அனைவரும் கூடியிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உழைப்பையே தனது மூச்சாய் சுவாசிக்கும் நமது துபாய் வாழ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சசிகுமார் சொன்னாரு, ஆண்களுடைய தலையில தனித்தனியாக பெட்டிகள் இருக்குதான். அந்த பெட்டியில தன்னுடைய பழைய காதலி கூட ஒரு பெட்டி இருக்குதான். என்னதான் இயர் ஆஃப் டாலரன்ஸா இருந்தாலும் மனைவியை முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா நான் இவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரே வார்த்தை தான் இருக்கு, என்ன தெரியுமா? மண்ட பத்திரம் சார். ஏப்பா அடிக்கிறது உண்டோ? அப்புறம் சொன்னாரு, அப்படியே நல்ல கவிஞர் அவரு, அப்படியே கவிதையா போட்டு தாக்குனாரு, நதி நிர்வாகம் பண்ண தெரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். இங்க தலைப்பு என்ன? நிதி நிர்வாகத்தை பத்தி பேச வந்திருக்கோம். அதுல நீங்க நதி நிர்வாகத்தை கொண்டு வந்ததே தப்பு. சரிங்க, உங்களுக்கு வந்து நதி நிர்வாகம் வந்து எங்களுக்கு பணம் தெரில, நாங்கள் ஒத்துக்கிறோம். உங்களுக்கு பணம் தெரிஞ்ச நதி நிர்வாகம் என்ன? வைகை நதியில் போய் தெர்மோகோல் விடுறதா? ஏ, அது வைகை இல்லப்பா. வேறையா தெரியாம சொல்லிட்டேனா? ஏதோ நதியில தான் ஆனா தெர்மோகோல் விட்டாங்க. அந்த நிர்வாகத்தை பத்தி தான் சொன்னேன். அணைக்கட்டுப்பா. ஏதோ வைகை அணைக்கட்டு. சரிங்க, இப்போ உலகத்தின் புள்ளி விவரங்கள் அத்தனையுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்கள் பெண்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். எங்களுக்கு இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தான் ஏதோ பாகுபலியை விட உயரமான அளவுக்கு ஒரு செலவு வைக்க போற மாதிரியும், ஆபீஸுக்குன்னே உங்களை நேர்ந்து விட்ட மாதிரியும் ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு உழைக்க முடியும். எங்களுக்கு இந்த கொடுக்கற காசுக்கு மேல கூவ தெரியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வேணா சரியான ஆளா இருக்கலாமே தவிர அதுக்கு நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க அப்படிங்கறதா எங்க வாதமே. வைகை புயல் வார்த்தைகளாவில் இருக்கு. சரிங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். ஊர்ல இருந்து துபாய்க்கு முத முதல்ல வேலைக்கு வரும் பொழுது யாராவது உங்க மனைவி கிட்ட கூப்பிட்டு, இந்தாம்மா இதை பால் கடைக்காரருக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்கோ, இதை மளிகை கடைக்காரருக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்கோ, இதை பக்கத்து வீட்டு அம்மா எப்பயாவது கடனா கேட்டா அதை கொடுக்கறதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணிட்டு அங்க வரீங்க? எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே வரீங்க? இதை விட மாசமான தன்னுடைய சம்பளத்தை வந்து எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் அம்மாவோட அக்கௌண்ட்ல கொடுத்துட்டு நிம்மதியோட வீட்டுக்கு வருவாங்க சார் நம்ம இளைஞர்கள். அவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில் சார் வராங்க? எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நிர்வாக திறமை அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தானே. இவங்க ரெண்டு பேரை கூட என்னால் வந்து ஜீர்ணிச்சுக்க முடியும். நம்ம ராஜா சார் இருக்கார்ல சார், என்னால் ஜீர்ணிக்கவே முடியாத விஷயம்னா அதுதான். அப்படி ஒரு ஜீவன் அது. ஆமாம் சார்.
மாசத்துல பாதி நாள் வெளிநாட்டுல ஷோ நடக்குது. முந்தா நாள் கென்யால இருந்தாரு, இன்னைக்கு துபாயில இருக்காரு, நாளைக்கு ஜப்பானோ டோக்கியோவோ தெரியாது, சொல்ல முடியாது. சன் டிவியோட பட்டிமன்றமும் எனக்கு தெரிஞ்சு மதுரையில கிடையாது, எல்லாமே வந்து திருச்சி, தஞ்சாவூர், இப்ப சென்னை, இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. பட்டிமன்றத்துல ராஜாவா இருக்கணும் அப்படின்னா வீட்டுல ஒரு ராணி இருந்து நிதி நிர்வாகம் பண்ணதுனாலதான் முடியுது. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டாரு, நன்றி இல்ல, மனசாட்சி இல்ல. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டாரு, விசா எடுத்து வச்சுக்கிட்டாரு, டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டாரு, ஆனா மனசாட்சிங்கிற ஒன்ன மட்டும் மறந்து மதுரையில ஏன் சார் வச்சுட்டு வந்தாரு? என்னால தாங்கவே முடியாத ஒரு விஷயம்தான். பாலாஜி, எதுக்கு எடுத்தாலும் போய் யூடியூப்ல தேடுறீங்கல்ல, யூடியூப்லயும் கூகுள்லயும் தேடுறீங்கல்ல, உலகத்தோட முதல் சேமிப்பு கணக்கு எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியுமா? உலகத்தின் முதல் சேமிப்பு கணக்கு ஒவ்வொரு வீட்டின் சமையலறையின் அஞ்சறை பெட்டியிலும் அரிசி பானையிலும் தோங்கப்பட்டதுதான் சேமிப்பு கணக்கு. பிடி அரிசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு தடவை சமைக்கும் பொழுதும் ஒரு பிடி அரிசியை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல போட்டு தனியா சேர்த்துக்கிட்டே வருவாங்களாம். சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, வறுமையா இருக்கு, வாழ்க்கைக்கு வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது அந்த அரிசியை எடுத்து சமைப்பாங்களாம். இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்ல இந்த முறை நடைமுறையில இருக்குது. அப்படி பார்க்க போனா சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஸ்பெல்லிங்கே நாங்க தான், கிட்டையே வர முடியாது நீங்களாம். அடுத்ததுங்க, முதலீடு. முதலீடுன்னு வரும்போது இந்த ஆண்கள் வந்து பல வழியில யோசிச்சு பல ரூபங்கள்ல சிந்திச்சு பத்தாக்குறைக்கு இந்த கூகுள் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. வாட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், வாட் இஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், வாட் இஸ் த, அவர் சொன்னார்ல இந்த ஈக்விட்டி, அந்த டாடடா டட்டடா எல்லாத்தையும் போட்டு அதில் தட்ட வேண்டியது. நான் என்ன சொல்றேன், நிஜமா இந்த கூகுளுக்குலாம் வந்து வாய் இருந்துன்னு வச்சுங்களேன், கண்ணா பின்னாடி உங்களை திட்டிடும். எதுக்கு இன்னும் சில பேர் வந்து இந்த பிட்காயின் டிஜிட்டல் கரன்சி அப்படின்லாம் இறங்கிடுவாங்க. நான் ஒருத்தட்ட கேட்டேன், சார் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின்லாம் தெரியும், அது என்ன சார் பிட்காயின் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுவாமா வந்து உங்கள் பேரில் அக்கௌண்ட் இருக்கும் ஆனால் இருக்காது, உங்கள் பேரில் காசு இருக்கும் ஆனால் இருக்காது, கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் இருக்கும் இல்லை இருக்கு இல்லைன்னு எஸ்ஜே சூர்யா மாதிரியே சொல்லி ஒரு முடிவுக்கே வரல அவர். எங்களோட முதலீடுலாம் கேளுங்களேன், ரொம்ப சிம்பிள்யா. என் அக்காவுக்கு நாளைக்கு ஒரு முக்கா பவுன் நான் வந்து சீர் செஞ்சேன்னா நாளைக்கு என் அக்காவும் ஒரு ரூபா முக்கா பவுன் வரும். உங்க அண்ணனுக்கு செஞ்சா திரும்ப வராதோ? ஒரு உதாரணத்துக்கு அக்கான்னு சொன்னியா, அதாவது நான் செய்யற சீர் வந்து எனக்கு திரும்ப வருதோ இல்லையோ, உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், என் அக்கா எனக்கு திரும்ப வருவா. ஆனா நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு போடுறீங்களே ஒரு பேங்க், அந்த பேங்கோட ஓனரை அவங்க மாமியார் வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. அப்படியே பேங்க் இருந்தா கூட பின் வழியா வந்து யாராவது உங்க பணத்தை அப்படியே அலையக்கா எடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன கேரண்டி இருக்கு? பணம் எங்க இருக்கு இல்ல அப்படின்னு தெரியாம நீங்க போடுற முதலீடு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க? மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, ஆனா நாங்க மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல தான் இன்ட்ரெஸ்டே காமிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும், அடுத்தவரின் உழைப்பை ஏமாற்றி முதலீட்டை சாப்பிட்டு ஏப்பம் விட்டு ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய நிதியையே சரியாக நிர்வாகம் செய்ய தெரியாமல் வீட்டை விட்டு இந்தியாவை விட்டு வெளிநாட்டிற்கு போன நீரவ் மோடி, மல்லையா அப்படின்னு நீண்டு கொண்டே போற பட்டியல இருக்கிற எல்லா பேருமே ஆண்களின் பெயர்கள் தான். அமைச்சரோட பேர் மட்டும் ஆண்கள் கிடையாது, இந்த லிஸ்ட் நம்ம பார்க்கணும். இத ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்த நான் சொல்லிட்டே ஆகணும், நாங்க எப்ப பார்த்தாலும் நகை வாங்குறோம் நகை வாங்குறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நாங்க எல்லாமே ஒரு காரணத்தோட தான் செய்யறோம். ஐயா நீங்க நகை கடைக்கு போனீங்கன்னா தெரியும், ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம அம்மா காலத்து டிசைன் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே பட்டி பார்த்து டிசைன் பண்ணி பாலிஷ் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க சாதாரணமா வாங்குற விலையை விட 3 மடங்கு அதிகமா இருக்கும், அதுதான் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி. நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்லரி வாங்க வேண்டிய நிலைமை வருமே அப்படிங்கறதுக்காக இன்னைக்கே நாங்க வந்து நகையை வாங்கி சேர்த்து வைக்கிறது தப்பாயா? தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. இவங்களை சேர்த்து வைப்பாங்க எப்படி தெரியுமா? இந்த அதுவும் பொண்ணுங்களை பார்த்த அப்பாக்களை கேட்டா தெரியும், அப்படியே இந்த நாமுத்துக்குமாரோட கவிதைகள், ராமோட படம், இதெல்லாம் கதற கதற பார்த்துட்டு வந்து அப்படியே டயலாகா அடிக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு இந்த பிள்ளைங்க நம்ம கூட இருக்கும், அதுங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க இப்படி சும்மா கையை காமிச்சா போதும், கடையேழு வள்ளல்களும் அப்படி இந்த நகை கண்ணுக்குள்ளேந்து வெளில வந்து
இந்த கலர் கலராக காடை வாங்கி தேய்ச்சி கடைசியில் முக்காடு போட்டுட்டு உட்கார வேண்டியதுதான். நகை வாங்குறோம் நகை வாங்குறோம்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு பையனோ இல்லை ஒரு கணவரோ ஒரு அம்மா கிட்டேயோ இல்லை மனைவி கிட்டேயோ போய் நான் ஒரு விஷயம் செய்யலான்ட்ருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பணம் இடிக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு கையை பசஞ்சிட்டின்னா போதும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த தாலி செயினை எடுத்து கையில் கொடுத்து வச்சு செஞ்சு முடிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் மொத்த சம்பளம் வாங்கினோடனே என்னப்பா வாங்கி கொடுத்த உன்னோட அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டா, அக்கா நான் வந்து அம்மாவோட தாலி செயின் அடகில் இருக்கு அதை மூக்கணுங்கா அப்படின்னு சொல்லுவோம். கேட்டு பாருங்க, நகை என்பதை அழகு சாதன பொருளாக நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும், நகை என்பது அழகு சாதன பொருளாகவும் நாங்கள் பார்க்குறோம். அதனால பெண்களை பொறுத்த வரைக்குங்க சம்பாதிக்கிறது சேமிக்கிறது செலவு செய்யறது காப்பீடு முதலீடு இது மட்டும் கிடையாது, நிர்வாகம் நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது இதில் எதுவுமே இல்லைனாலும் சமாளிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நிதி நிர்வாகம். அதை சரியாக செய்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே பெண்கள் ஆண்களை விட என்றுமே ஒரு மடங்கு அதிகம்தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா பேசியிருக்காங்க. இந்த பக்கத்தில் சௌமியா, மொத்தத்திலே இங்கே இருந்து பேசிய நாலு பேருமே நான் யாரையும் குறைக்கலை, ஒருவர் ஒருவரை விட அதிகமாக சிறப்பாக பேசியிருக்காங்க. ஒருவர் ஒருவரை விட தொடங்கியவர் எந்த உச்சத்துக்கு போனாரோ அவரை அவருடைய தோள் மேலே நின்று கொண்டு ஒவ்வொருவரும் அப்படி அப்படியே பறந்திருக்காங்க, அப்படி அப்படி பறந்திருக்காங்க. ஆக இங்கே இருந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய மொழி வேறு வேறு மொழியில் நீங்கள் இங்கே ஆங்கிலத்தில் பேச வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அதிகமாக அங்கதிலே பழகி கொண்டிருந்தாலும் தமிழை மறக்காமல் கொஞ்சம் சிந்தனையையும் விட்டுவிடாமல் மிகச் சிறப்பாக இந்த நான்கு பேரும் இந்த அரங்கை எப்படி சொல்லி உங்களை கவர வேண்டுமோ அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பட்டிமன்றத்திற்கு இங்கேயும் ஆட்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது. இவர்கள் நான்கு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். உள்ளபடி அடுத்த தலைமுறை வருவதை பாராட்டணும், அப்படி பாராட்டினால்தான் தமிழ் செழிக்கும், தமிழர்களும் செழிப்பார்கள். அதனால அவர்களை பாராட்டுவது என்னுடைய கடமை. சிறப்பான பேச்சு, குறைவே இல்லை, அவங்க சொன்னதில் குறை இல்லை. அவர்களை வாழ்த்துகிறேன், நான்கு பேரையும் வாழ்த்துகிறேன். அதனால் இப்போது பெண்களுடைய அணி கொஞ்சம் உச்சமாக தான் நிற்கிது. என்ன காரணம்னு எனக்கு தெரியல, ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க. அதுவும் சௌமியாதான் என்னமா பார்க்குறாங்க. அதை சேமிப்பினுடைய முதல் கணக்கு எங்கே எழுதப்பட்டதான், அடுப்பங்கரையிலையும் அஞ்சரை பெட்டியிலையுமா, எங்கே போய் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம அந்த அடுப்பங்கரையெல்லாம் போச்சோம்மா, இப்போது நம்ம ஊரில் கேஸ் ஸ்டவ்வு தான் கிடக்குது, அடுப்பங்கரையை காணோம். அடுப்பங்கரைன்னு தனி இல்லை இப்போ எல்லாம், அதுவும் பெரிய நம்ம வீடுகளில் பார்த்தா அது ஒரு அலங்காரம். அந்த இடத்த வந்து பார்த்த ஒரு பாடு தான் எல்லாரும் அப்படி பார்த்து ஓ அப்படின்றாங்க. ஏன்னா அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்குது. அப்போ எங்கள் வீட்டில் இருந்த சின்ன காலத்தில் சின்ன வயசில் இருந்த அடுப்பங்கரையை நான் நினச்சி பார்க்குறேன், அதுவும் இப்போ இருக்கிற அடுப்பங்கரையும் எவ்வளவு மாற்றம், என்ன அழகு. அங்கே ஒரு செடி இருக்குது, இன்னொரு அது இருக்குது, அது இருக்குது. அங்கே எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் எலி இருக்கும், அது எரியாத நேரங்கள் அது அங்கிட்டுக்கிட்டு ஓடி வந்துக்கிடும். ஏன்னா அதை அப்படி பாடிருக்கா, எலி இருந்ததை ஒரு புலவன் சங்க இலக்கிய புலவன் பாடியிருக்கிறார். அந்த மாதிரி இருந்த காலங்கள் போய் இப்போ என்ன அழகாக இருக்குது, அதை கண்டுபிடிச்சி வந்து சொல்லிட்டாக பாருங்களேன். இப்போ அந்த கட்சி உச்சத்தில் நிற்கிது, எப்படி ஆகுதோ பார்ப்போம். வாங்க ராஜா. Press the bell icon on the YouTube app and never miss another update.